இப்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா இல்லை நடக்கவே இல்லையா? இதுதான் வந்து இந்தியாவுக்கு முதல் முறையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கோவிட் டயத்திலே, நம்ம கோவிட் 2020 அந்த பீரியட்லேயே வந்து டீப் நூடுன்ற வெப்சைட்டை வந்து இந்தியன் அரசாங்கம் வந்து ரொம்ப நாள் தடை செஞ்சு வச்சுருந்தாங்க. அவன் ஒரு வேறு டிஎன்எஸ் மூலமாக ஒரு வெப்சைட்டை வந்து டீப் நூடு டைரெக்டாகவே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி, இப்போயுமே அந்த வெப்சைட் ஆன்லைனில் நிறையா இருக்குது, உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து அது கன்வெர்ட் நூடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த வெப்சைட்டை வந்து முதல் வந்து உள்ளுக்குள்ளே இந்தியாக்குள்ளே வந்து அவன் லான்ச் பண்ணிட்டான். அப்போ லான்ச் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சாரி சேலஞ்ச் அப்படின்ற ஹேஷ்டேக் போட்டு என்னென்னலாம் ஃபோட்டோஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்கோ அந்த சாரி சேலஞ்சு ஃபோட்டோ ஃபுல்லாக எடுத்து அந்த இமேஜஸை ஃபுல்லாக டீப் நூட்டில் போட்டு அதை ஆபாசமாக மாற்றி அதை வலைதளங்களில் விட்டு எக்கச்சக்கமான பேர் அதில் வந்து சம்பாரிச்சாங்க. ஸோ இது வந்து இந்த டீப் ஃபேக், இன்றைக்கி ராஷ்மிகாவை பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கிறனால எல்லாமே அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இந்தியாவுக்கு இது வந்து புதுசு கிடையாது, இது ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தேங்க்ஸ் டு த செலிபிரிட்டி நெட்ஒர்க், ஏன்னா இன்றைக்கி ராஷ்மிகாவுக்கு நடந்ததுக்கப்புறம் தான் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த டீப் நூடை வந்து தடை செய்யணும், டீப் நூடுக்கு ஒரு கவர்மெண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும், இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து பார்க்கணுன்ற கண்ணோட்டத்துக்கு எல்லாருமே அவங்கவுங்க பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தளவு என்னுடைய வருத்தங்கள் முதல் நான் தெரிஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. ஸோ காரணம்னு பார்த்தா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குங்க, இண்டஸ்ட்ரியல் ரீசன்ஸு, எக்கச்சக்கமான செக்யூரிட்டி ரீசன்ஸு, விஐபி ப்ரோட்டோகால்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்குது. பட்டு நான் வந்து ஒரு சிம்பிளான ரீசன் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒருத்தருடைய தந்தையோ தாயோ வந்து அவங்க இழந்துட்டாங்க, சிம்பிள், அவங்களுக்கு ஒரு கல்யாணமோ ஒரு நினைவு நாளோ நடக்குது, ரைட்டுங்களா? அந்த நேரத்தில் அவங்க தாயையும் அவங்க தந்தையும் வந்து அந்த வீடியோவில் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீப் ஃபேக் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அந்த வீடியோவில் அவங்க விர்ச்சுவலாக இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம், அந்த அந்த சினாரியோவில் அந்த இன்சிடெண்ட்டில் வந்து அவங்க டேரெக்டாகவே இருந்த மாதிரி கொண்டு வரலாம். அதே மாதிரி இப்போ ஒரு விஐபியோ ஒரு முக்கியமான பிரதமரோ ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னா அவங்களால முடியல அப்படின்னா அந்த டீப் ஃபேக் மூலமாக அவங்க பேசின மாதிரியே ஒரு செய்தியை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். மல்டிபிள் யூஸ் கேஸ் இருக்குது, பட் ஜென்ரலாக வந்து பப்ளிக்கு புரிய யூஸ் கேஸ்னால் இது ஒரு ஒரு காமனான யூஸ் கேஸாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. டீப் ஃபேக்கோ இல்லை டீப் நூடின் மூலமாகவோ ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு அவங்களை சார்ந்தவர்கள் பெற்றோர்கள் வந்து முழுமையான சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்க. அந்த பெற்றோர்களோ அவங்கள சார்ந்தவங்களோ இல்லை நீ இப்படி தப்பாக போயிட்ட, நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்லாம் வந்து அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. இன்ஷியலாகவே அதுதான் ஒன்று, அப்போ தான் நம்மளுக்கு உண்மைகள் வெளியே வரும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த விஷயங்கள், இந்த ஃபோட்டோஸ் எப்படி வெளியே போகுது, இந்த வீடியோஸ் எப்படி வெளியே போகுதுன்னா மல்டிபிள் வேஸ் இருக்குது. நம்ம என்ன சொல்லலாம், எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்லேருந்து எடுக்கிறாங்க, அதனால் வந்து எனக்கு வெளியே போயிருச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த ஹேஷ்டேக்னு ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இப்போ சாரி சேலஞ்சு, கப்புள் சேலஞ்சு, மதர் ஃபாதர் சேலஞ்சு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக் போடுறீங்கல்ல, நீங்கள் என்ன தான் உங்கள் ஃபோட்டோவை லாக் பண்ணி ப்ரைவசி போட்டு வச்சுருந்தாலும் இந்த ஹேஷ் சேலஞ்சு போடும்போது அந்த ஹேஷ் சேலஞ்சோட வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் மட்டும் டேக்காக இருக்க மாட்டீங்க, அதில் ரெண்டு மூணு பேர் டேக் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ஆத்தனிஃபிகேஷன், அவங்களுடைய லைக் வெளியே வரக்கூடிய விஷயங்கள் மூலமாக அந்த ஃபோட்டோஸ் வெளியே வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு டிஜிட்டைஸ் ஆக்குறதே ஒரு தப்பான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஷயம் வந்து தப்பாக போதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதை பதிவு பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி பெருசாக எழுது இல்லையா? ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்டேஷன் போனாலுமே சரி எங்கே போனாலுமே அவங்க முதல் கேட்குற விஷயம் வந்து எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, என்ன தேவைன்னு தான் கேட்பாங்க உங்களுக்கு. அதுக்கு உங்கள்கிட்ட பதிலே இருக்காது கண்டிப்பான முறையில். அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்களை பதிவிடாமல் இருக்கிறதே வந்து ஒரு முன்மாதிரியான விஷயமாக நான் பார்க்குறேன். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வரக்கூடியாத ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இன்டர்நெட் உள்ளே வருதோ அந்த விஷயம் வந்து ஈஸியாக பிரீச்சபிளான ஒரு விஷயந்தான். ஒன்ஸ் இன்டர்நெட் இஸ் கம்மிங் இன் டு அ பாக்ஸ் ஆஃப் அ கேபின், ஸோ தட் இஸ் பிரீச்சபிள் எனி டைம், சரிங்களா? அப்படிப்பட்ட நிலையத்தில் வந்து நான் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா தேவையான விஷயங்களை மட்டும் ஆன்லைனுக்கு கொண்டு வாங்க, மற்றபடி தேவையில்லாத விஷயங்களை ஆன்லைன் கொண்டுறாதீங்கன்றதான் என்னுடைய கருத்து. இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்குது, I4C சொல்லுவோம். எந்த ஒரு சைபர் குற்றங்கள், இணையவழி குற்றங்கள் நடந்தாலும், உங்களுக்கு நடந்தாலும் உடனடியாக நீங்கள் போய் அந்த சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். 1930 நம்பரு cybercrime.gov.in அந்த வெப்சைட்லேயும் போய் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் கம்ப்ளைண்ட்டை. கண்டிப்பான முறை, இட்ஸ் அ சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் விச் இஸ் ஹோம் மினிஸ்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 2018 அது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லோக்கல் சைபர் கிரைம் ஸ்டேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் ஆகி வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கல் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்க உதவி செய்வாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி நிறைய எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை, அதே மாதிரி லைக் தே கேன் பி ஃபைண்ட் ஹெவிலி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்குது. ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் இன் அ டெவலப்பிங் நேஷன்,
நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த சைபர் குற்றங்களும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே ஒன்று நீங்கள் 1930 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், சைபர் கிரைம் .gov.in ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா லோக்கல் சைபர் கிரைம் ஸ்டேஷன். இப்போ நான் எங்கே இருக்கணும், இப்போ நான் டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன் அப்படின்னா டிஸ்ட்ரிக்டில் சைபர் கிரைம் விங் இருக்கும், சிட்டியில் இருந்தேன் அப்படின்னா கமிஷனர் ஆஃபீஸில் சைபர் கிரைம் ஸ்டேஷன் இருக்கும். கண்டிப்பான முறையில் அங்கே இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள போய் ரீச் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வி டூ ஹாவ் அ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டு சப்போர்ட் ஜுடிஷியலி. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.